Hi guys, இன்னைக்கு நம்ம துபாய் waterfront market தான் விசிட் பண்ண போறோம். இது UAE லயே largest fish market. இங்க fish மட்டும் இல்ல, என்னெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Waterfront market ஓட வியூ பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இத சுத்திலும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் 4ல இருக்கோம். ஃபிஷ் மார்க்கெட் குள்ள என்டர் ஆகலாம். இதான் ஃபிஷ் மார்க்கெட். UAE லயே லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட். இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல 500க்கும் மேல ஸ்டால்ஸ் இருக்கு. இங்க பல விதமான மீன் இருக்கு. பெரிய மீன் ஷார்க்ல இருந்து குட்டி குட்டியான மீன்ல இருந்து எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் உயிரோட இருக்கு. அவங்க எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க. இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலாவும் இருக்கு. ஃபிஷ் மார்க்கெட் போனோம்னா நம்மளால் அங்கே நிற்கவே முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ரொம்ப கிளீனாக ஹைடெக் மார்க்கெட் இது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் என்னெல்லாம் மீன் இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இதோட பேரெல்லாம் தெரியாது, வறுத்து கொடுத்தா சாப்பிட மட்டும்தான் தெரியும். வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் ஃபிஷ் மட்டும் இல்லை, இங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் கிடைக்கும், கருவாடு கிடைக்கும், மட்டன், பீஃப், சிக்கன் சொல்லி மீட் ஐட்டம்ஸும் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ட்ரெஸ் ஷாப் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்பயுமே இங்கே தான் ஃபிஷ் வாங்குவோம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும் இங்கே. வாங்க, ஒவ்வொரு ஸ்டாலாக போய் என்னெல்லாம் ஃபிஷ் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே நிறைய ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய ஃபிஷ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இங்கே ஃபிஷ் வாங்கிட்டோன்னா இன்னொரு கவுண்டரில் கொடுத்து அதை நம்ம க்ளீன் பண்ணி தருவாங்க, அதுக்கு நம்ம பே பண்ணணும். நான் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு அதுவும் காமிக்கிறேன். இதெல்லாம் உயிரோடு இருக்குது. அவங்க இதெல்லாம் எடுத்து காமிச்சாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே வந்தால் நம்ம வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கலாம். நண்டெல்லாம் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சைடு வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் இருக்குது, ட்ரை ஃபிஷ் வந்து இன்னொரு சைடு இருக்குது.
அதும் பார்க்கலாம். இங்க பாருங்க இதெல்லாம் வந்து உயிரோட இருக்கு. இதோட ரேட் எல்லாம் மேலே கொடுத்திருக்காங்க. நாம சாப்பிறதுக்கு மட்டும் இல்ல இங்க வாங்கி வளர்த்துறதுக்கும் நிறைய fish இருக்கு. அதும் பார்க்கலாம். லைவ் சீஃபுட் அண்ட் அக்வாரியம் இருக்கு. அதோட ரேட் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 299 dirhams வருது. இந்தியன் மணில பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 6000 rupees வருது. இங்கே ஃபிஷ்க்கு தேவையான ஃபுட்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. இங்க பாருங்க எவ்வளவு அழகழகான ஃபிஷ் எல்லாம் இருக்குன்னு. இங்க ஃபிஷ் வாங்கணும்னா நமக்கு இங்கே ஃபிஷ்க்கு தேவையான ஃபுட் எல்லாம் இருக்கு, வாங்கிக்கலாம். இங்க குட்டி குட்டியான ஃபிஷ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம அந்த தொட்டிக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கான டெக்கரேட் பண்றதுக்கான திங்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கியாச்சு. அது பக்கத்திலேயே கிளீன் பண்ற கவுண்டர் இருக்கு. நம்ம வாங்கின ஃபிஷ் வந்து கிளீன் பண்ணி தருவாங்க. நம்ம வாங்கின ஃபிஷ் அங்க கொடுத்தோம்னா அவங்க நல்லா கிளீன் பண்ணி தருவாங்க. ஒரு டோக்கன் தருவாங்க நம்ம கிட்ட. அந்த டோக்கன் கொண்டு போய் கொடுத்தோன்னா நம்ம ஃபிஷ்ஷை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா ஃபிஷ் கிளீன் பண்ணதும் நமக்கு மெசேஜ் வரும். உள்ள பாருங்க எவ்வளோ பேர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ட்ரை ஃபிஷ் கருவாடு செக்ஷன் வந்துட்டோம். கருவாடு பிடிச்சவங்க இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காம போக மாட்டாங்க. வித விதமான கருவாடு இருக்கு. இப்போ நம்ம ட்ரை ஃபிஷ்ஷோட செக்ஷன்ல இருக்கோம். அதும் பார்க்கலாம்.
நம்ம ஃபிஷ் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ண கொடுத்துருக்கோம், அது வர வரைக்கும் மால் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்கே எல்லாமே கிடைக்கும். இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட். இதுவும் அதே மாதிரி ரொம்ப பெரிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட். இங்கேயும் நமக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். இங்கே பக்கத்துல இன்னொரு செக்ஷன் எக்கோடது இருக்கு, அங்கே ஆஸ்டிச் முட்டையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே நமக்கு பல விதமான டேட்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நிறைய விதமான டேட்ஸ் இருக்கு. அடுத்த செக்ஷன் எக்கோட செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலான கோழி முட்டை, காடை முட்டை, ஈமு முட்டை, ஆஸ்டிச் முட்டைன்னு எல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பிளாக் கலர் தான் ஈமு எக்குன்னு எழுதியிருக்கு. இது ஆஸ்டிச் எக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆஸ்டிச் எக்கு எல்லா ஸ்டால்லையும் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதை சும்மா வச்சுருக்காங்க, ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நம்ம கைக்கெல்லாம் எடுத்து தந்தாங்க, அது ஒரிஜினலான எக்கு தான். அந்த ஒரு எக்கோட ரேட் வந்து 30 dirhams. இங்கே நாங்க இளநீரெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து லுல்லு மால் இருக்கு, அதுக்கு போக டைம் இல்லை. நாங்கள் இங்கேயே இளநீரெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே வந்து மாலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரெஸ் ஷாப்பு, ஷூஸ், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்கான டாய்ஸ் இருக்குது. இங்கே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மாலுக்கு வெளியே வந்துட்டோம். நம்ம மார்னிங் வியூ பார்த்தோம் இல்லையா, இது வந்து நைட் வியூ. இங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். சுற்றிலும் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.